வணக்கம் ஃப்ரம் தேஸ் என்டர்பிரைசஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெரிட் ஒர்க்மேட் மிஷின் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாடி, நார்மல் யூனிவர்சல் மிஷினுக்கு இதுல இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்குலர் பாடி, அதோடைய ஆப்ஷன் சேம். ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாய் தைக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷட்டில் மிஷின் சொல்லுவாங்க. சின்ன மிஷினில் உங்களுக்கு ஹாஃப் ஷட்டில், ஹாஃப் தான் ஷட்டில் மூவ் ஆகும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிஷின் ரொட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நீட் ஸ்டாண்ட் வந்து தொட தட்டி இருக்குது, ரெண்டு கால் நம்ம அப்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கு. மற்றபடி மிஷினில் ஆயில் யூசேஜ் நார்மலாக நீங்கள் எல்லா பவர் மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் யூசேஜ். இப்போ எப்படி த்ரெட்டிங் போகணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம த்ரெட் இதுலேயும் கொடுக்கலாம், இதுலேயும் கொடுக்கலாம். நாங்கள் ஈஸி பர்பஸ்க்காக நான் மேலேயும் கொடுத்துருக்கேன். இது ஒன், டூ, த்ரீ. அந்த டிஸ்குக்குள்ளே கரெக்டாக போகணும். அப்புறம் அங்கேருந்து மேலே கட் பண்ணா இது ஃபைவ், நேராக டிஸ்க்கு சிக்ஸ், ரெண்டு கால் தூக்கி லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? ஒன் டூ கீழே போகிறீங்க, டிஸ்க்குள்ளே கொடுப்பீங்க, த்ரீ மேலே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டென்ஷன் செட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். ரொம்ப நூல் டைட்டாகவும் வரக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வரக்கூடாது. கரெக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டயர் லென்த்து சிறுசாக வேணுமோ பொடிசாக வேணுமோ, இல்லை ஒன் டு ஃபைவ் இயர் இருக்கும், நமக்கு என்ன லென்த்து வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. இது ரிவர்ஸு. ஓகேவா? உங்களுக்கு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் மெட்டல் ஸ்டாண்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும், பெடல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீலுமே அலாய் வீல் மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணுற தொடத்தட்டி. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு காலம் கீழே இறக்கி வச்சுட்டேன். ஓகேவா? இந்த மிஷினை நீங்கள் மோட்டரும் மாட்டிக்கலாம். இப்போ நான் தையிலேருந்து எனக்கு வேணுன்ற தையிலேருந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ படம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான தையிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். இது ரிவர்ஸ், ரிவர்ஸ் ப்ரெஸ் பண்ணுவோம், ரிவர்ஸ் அடி. மிஷின் ஃபினிஷிங் பார்த்தீங்களா, தையல் லென்த் ஃபினிஷிங்கு. நமக்கு வேணுன்ற லென்த்தில் நம்ம செட் பண்ணும்போது அதுக்கு தகவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தையல் பெருசு வேணும்னா, ஸோ நான் தையல் லென்த்தை நான் இப்போ தையல் லென்த் கூட்டணுன்னா நான் பெரிய தையல் லென்த் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் படம் ப்ரெஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தையல் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பொடி தையல் வச்சா நம்ம பொடி தையல், கொஞ்சம் பெரிய தையல் வேணும், அதுக்கு தப்பு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தப்பு இங்கே வந்திருக்கோம். ஓகேவாங்க? இந்த மிஷினோட பேசிக் யூஸ் இது தான். மெரிட் நேம், மிஷின் நேம் மெரிட் ஒர்க்மேட்.